அடுத்த நாகர்கூடல் அருகே வங்கி பணியாளர் குறைந்த செலவில் கட்டியுள்ள வட்ட வடிவிலான சூழலியல் சார்ந்த வீடு அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. மனிதர்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் அழகான வீடு கட்டி வாழ வேண்டும் என்பதை கனவாக கொண்டுள்ளனர். ஆனால் ஒரு தம்பதி இயற்கையோடு இணைந்த சூழலியல் வாழ்க்கை வாழ திட்டமிட்டு வட்ட வடிவிலான வீடு கட்டி செல்ல பிராணிகளுடன் குருவி கூடாக ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த நாகர்கூடல் பகுதியில் இயற்கை சார்ந்த சூழலில் தங்களுக்கான வீடு ஒன்றை சுரேஷ் கீதா தம்பதி உருவாக்கியுள்ளனர். சூழல் மட்டுமின்றி வீட்டின் அமைப்பு, வீடு உருவாக்கப்பட்ட முறை, கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஆகியவையும் இயற்கை சார்ந்தவையாகவே உள்ளன. மேற்கூரை, பெல்ட் பீம் ஆகிய பகுதிகளை தவிர வீட்டின் இதர பகுதிகளில் மிக குறைந்த அளவிலேயே கம்பி, சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலும் கருங்கல், செங்கல், மண், கடுக்காய், சுண்ணாம்பு போன்ற பொருட்களை கொண்டே இந்த வீடு வட்ட வடிவில் 2 அடுக்கு வீடாக உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டின் ஜன்னல், பீம் உள்ளிட்ட இடங்களில் சீமை கருவேல மரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வீட்டில் மனிதர்களுக்கோ இயற்கைக்கோ கேடு விளைவிக்கும் வகையில் எந்த பொருட்களும் பயன்படுத்தப்படவில்லை. மேலும் வீட்டு மாடியில் விழும் மழைநீர் முழுவதையும் வீட்டு வளாகத்தில் நிலத்தடியில் உள்ள சுமார் 50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டியில் சேமிக்கின்றனர். இந்த தண்ணீரை சமையல் பயன்பாட்டில் தொடங்கி குளிக்க, துவைக்க என அனைத்தும் ஆண்டு முழுவதுமான தேவைகளுக்கு இந்த தண்ணீரைத்தான் பயன்படுத்துகின்றனர். அதான் இங்கே வந்து மண், இங்கே சுற்றுப்புறத்தில் கிடைக்கிற மண், செம்மண் இங்கே வயலில் இருந்தால் வயலில் எடுத்துக்குவோம், அப்படி இல்லை காட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தால் எடுத்துட்டு, அப்புறம் கல், சிமெண்ட்டும் கம்மி தேவையான, சும்மா ரூஃபுக்கு மட்டும்தான் சிமெண்ட்டு, மற்றதெல்லாம் வந்து கம்பியும் குறைஞ்ச சில தேவையான இடத்துல மட்டும் கம்பி சிமெண்ட்டு எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து கருங்கல் எல்லாம் இங்கே இல்லாததுனால வாங்கிட்டோம். அப்படி இல்லைன்னா இங்கே அவங்கவுங்க நிலத்துலேயே பாறைகள்லாம் இருந்துச்சுன்னா உடச்சிட்டு அங்கேருந்து எடுத்து பயன்படுத்திடுவோம். அப்புறம் இந்த வீட்டில் என்னென்னா இந்த சீமை கருவேலம் மரம் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்கோம். அப்புறம் வந்து சிமெண்ட் இல்லாமல் ஒரு ரூஃபும் செஞ்சுருக்கோம். இது வீடு கட்ட கட்டவே நாங்களும் எல்லா பணிகளும் செஞ்சுருக்கோம் கூட. இந்த பெல் பீம் போடும்போது அதில் வேலை செய்கிறது இது எல்லாமே ரொம்ப விருப்பமாகவும் இருந்தது. கருங்கல் மண்ணில் வீடு அப்படியே அழகழகாக ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்துட்டு இருந்தது. மெயினாக இந்த சிமெண்ட்டுங்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக செஞ்சோம். மண், மண்ணோடு சார்ந்திருக்கணும். அப்போது இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பிகளே நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். மெயினாக கல் தான், மண் இது சார்ந்து தான் இருக்கும். இது ஃபில்லர் ஸ்லாப்பு. இந்த செங்கல், செங்கல் ஓடு போட்டு அந்த கேப்பில் எல்லாம் காங்க்ரீட் போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப சூடு கம்மியாக இருக்கும், செலவு குறைவு, சூழலியல் சார்ந்திருக்கு, நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்திற்கு மெயினாக உதவு. வீடுங்கிறது நம்மளோட ஆரோக்கியம் சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உணர்வுபூர்வமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது வாழ்க்கை. இது மாதிரியான வீடுகளால் புவி வெப்பமயமாதல் போன்ற பிரச்சனைகளும் குறையும் என்பதால் நாமும் இத்தகைய வீடுகளை கட்ட முயற்சிக்கலாமே.